அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, சோபகிருது ஆண்டு புத்தாண்டு பலன்களில் இந்த வருடம் அதீதமான கனமழையை நம்ம சந்திப்போம்னு சொன்னோம். ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருந்தோம். நவம்பர் மாத போட வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தோம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த இடம், கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் விஜயவாடா, இலங்கை இந்த பக்கமெல்லாம் அதிகமான கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி போன மழை, பெரும் கனமழை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் பெருசாக பாதிச்சுது நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சோபகிருத ஆண்டு பஞ்சாங்கமும் சரியாக சொல்லியிருந்தது. அந்த மாரிக்கு அந்த வெண்பா கொடுத்து சரியாக நடந்தது. அந்த வீடியோவில் கூட இந்த மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் அதீதமான கனமழையை சென்னை மட்டுமல்ல சென்னை தாண்டியும் நம்ம வந்து சந்திப்போம்னு சொன்னோம். அதை பற்றி முன்னாடிக்கிற வீடியோ டிசம்பர் மாதம் அப்லோட் பண்ண வீடியோவை நீங்கள் பார்த்துக்கங்க. அதை நான் சொன்னதை கேளுங்க, உங்களுக்கு புரியும். அதுபோக டிசம்பர் 18லேருந்து 23க்குள்ளே திரும்பவும் அடுத்ததாக கனமழை, இந்த மாதிரி புயல் விஷயங்கள் வரும்னு சொல்லியிருந்தேன். அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது சென்னையை மட்டுமே நம்ம மீன் பண்ணுறது இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக தான் மீன் பண்ணுறோம். ஏன்னா நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம். டிசம்பர் 18லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் திரும்பவும் ஒரு சுழற்சி திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஜோடி ரீதியாக என்னோட கணிப்பு, பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ திரும்பவும் புயல்கள், அப்போ 18லேருந்து 23 ஒரு புயல் இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால் கேட்டுட்டிங்களா, நான் சரியாக கணித்தேன், 18ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவு வரும் அப்படின்னு நான் கணித்தது இந்த மாதம் டிசம்பர் 3ஆம் தேதி. எனக்கு எந்த வானிலை அறிவிப்புகளும் வேண்டியதே இல்லைங்க, எந்த சேட்டலைட்டும் வேண்டியதில்லை. பஞ்சாங்கம் இருக்குது, கிரக படம் இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்த நிகழ்வுகள் இருக்குது, அதை வச்ச நாம் ஒப்பீடு பண்ணிக்கலாம். பஞ்சாங்கம் முடிந்த வரைக்கும் நமக்கு சரியாக சொல்லும், அதை நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிகமான கனமழையை இந்த வாட்டி நாம் வாங்கிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியாச்சு. சார்வரி வருடத்தில் அதீதமான நோய் தொந்தரவுகள் வரும்னு சொல்லியிருந்தாங்க, கொரோனாவால் அவதிப்பட்டோம். இப்போது அதிகமான கனமழையை குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் நெல்லை மாவட்டத்தில் காயல்பட்டினத்தில் 93 சென்டிமீட்டர் மிகப்பெரிய கனமழை, அதுக்கப்புறம் திருச்செந்தூர் 68 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டத்தில் 62 சென்டிமீட்டர், கோவில்பட்டியில் 50 சென்டிமீட்டர், தூத்துக்குடியில் 36 சென்டிமீட்டர், கடம்பூரில் 35, ஒட்டப்பிடாரத்தில் 36, கயத்தாறு வேதனத்தம் 27 சென்டிமீட்டர், எல்லாமே 20 சென்டிமீட்டருக்கு மேலே போனாவே 2 லட்சங்கிறப்போ 93 சென்டிமீட்டர்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆன ஒரு இமேஜ். அதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம சொல்கிறப்ப யாருமே கண்டுக்கிறது இல்லை, அதை பார்வையாளர்களோட எண்ணிக்கையும் குறைவாக தான் இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இதை ஒரு தனிநபர் ஜாதகத்தை தாண்டி பொதுவாக உலகியல் ஜோடத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் ஓரளவுக்கு ஆய்வு செய்து சொல்கிறதுக்கு வர்றப்போ அந்த கரெக்டாக அந்த டைம் மேட்ச் ஆகுது, நமக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நான் 18ஆம் தேதி அதீதமான கனமழையை பெய்யணும்னு நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் கொடுத்துருந்தோம், சரியாக அதே 18ஆம் தேதி இன்றைக்கி எல்லா பக்கம் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறதே அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ புரிஞ்சுக்கணும், 8ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வந்து அதிகமான கனமழையை பெய்யும் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அது கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் அந்த இடத்துல புயல் உருவாச்சு, ஆனால் அது வந்து பெருசாக பாதிப்பை உருவாக்கலை, அரபிக்கடலையே முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு புயலாக அதீதமான ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மொத்தத்தில் அதீதமான கனமழையை வாங்கியாச்சு. அடுத்தடுத்த நம்ம நேரடியாக டக்குன்னு என்னால் வீடியோ போட முடியாதனால ஒரு உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறேன். நான் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது திரும்பவும் ஆய்வு செய்து திரும்பவும் லைவில் வர்றேன், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, நமஸ்கார்.